மக்களை எல்லாருக்கும் வணக்கம் நான் மகிழன் இண்டைய வீடியோவில் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா ஆஸ்திரேலியாண்ட தேசிய லட்சியணையில் வந்து ஒரு மிருகம் ஒரு பறவையும் இருக்குது எமு பறவையும் கங்காரும் எமு பறவையை பற்றி நாங்கள் முதலே ஒரு வீடியோ வந்து செஞ்சுட்டேன் அதாவது அந்த வீடியோ பார்க்க இல்லைன்னா அந்த வீடியோ வந்து எங்களோடய சேனலில் இருக்குது பார்த்துட்டு வாங்க இன்றைய வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து கங்காறு கங்காறு என்ற மிருகம் வந்து என்ன மாதிரி உருவானது அது இந்த வரலாறு என்ன கங்காறு என்ற மிருகத்தை பற்றிய விசித்திரமான விஷயங்கள் என்ன இது எல்லாத்தையும் நான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம் யாராவது வந்து எங்களோட சேனலுக்கு வந்து முதல் முறை வாரீங்கன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் இந்த கங்காறுன்றது வந்து உலகத்திலையே இருக்கிற மாசுப்பியலுன்ற ஒரு இனத்தில் வந்து மிகப்பெரிய மிருகம் மாசுபியல்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வயிற்றில் பைய வச்சுருக்கிற பாலுட்டியல் தான் மாசுபியல்னு சொல்லுவாங்க அதிலேயே வந்து பெரியது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கங்காரு இந்த கங்காருன்ற குடும்பத்துக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா மெக்ரோ என்றதான் வந்து இந்த கங்காருன்ற குடும்பத்துன்னு பேர் அந்த குடும்பத்துக்குள்ள வந்து யார் யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கங்காரு இருக்கிறாங்க கங்காறு மாதிரி சின்ன வகையான வெலபீஸ் இருக்கிறாங்க வெல்லாரூஸ் இருக்கிறாங்க ட்ரீ கங்கா ரூஸ் இருக்கிறாங்க அதே மாதிரி பெடி மெலோன்ஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு மிருகம் இருக்குது அதே மாதிரி ஹூக்காஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு சின்ன வகையான மிருகமும் இருக்குது அப்போ இதுகளெல்லாம் சேர்ந்த வந்து மெக்ரோபோடிடின்னு சொல்கிற குடும்பம் கங்காருவை வந்து நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து டிவியல்லே மற்றது வந்து தான் பார்த்து வளர்ந்துருப்போம் நானும் ஆஸ்திரேலியா வெறும் மட்டும் கங்காருவை வந்து நேராக பார்த்ததே இல்லை கங்காருவை பார்க்க எங்களுக்கு வந்து ஒரு அமைதியான மிருகம் ஒரு வடிவான மிருகம் வந்து தான் நாங்கள் எல்லாருக்குமே தோணும் அதை பற்றி அந்த அந்த கங்காருவை பற்றிய விஷயங்களை தான் நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து ஒவன் பார்க்க போகிறோம் இந்த கங்கார் வந்து எந்த நாட்டுக்குரிய மிருகம் என்று பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கும் கினியான்ற ஒரு நாடு இருக்குது இந்த ரெண்டு நாட்டிலேயும் வந்து இயற்கையாக தோன்றின மிருகம்தான் கங்காறு ஆஸ்திரேலியாவில் வந்து கங்காரு எப்போ வந்துன்னு பார்த்தீங்கடா ஆஸ்திரேலியா ஆதிக்குடிகள் இந்த நாட்டுக்கு வர முன்னுக்கே வந்து இந்த நாட்டில் வந்து கங்காரு வந்து இருந்திருக்குது ஆஸ்திரேலியா ஆதிக்குடிகள் வந்து அந்த கங்காருவை வந்து வேட்டையாடி தங்களோட உணவு தேவைகளுக்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க அதோட வந்து பழைய காலத்தில் வந்து இப்போ இருக்கிற கங்காருவை விட பெரிய பெரிய சைஸில் கங்காருகள் எல்லாம் இருந்ததுக்கான வரலாற்று சான்றுகள் எல்லாம் இருக்குது இந்த கங்காரு என்ற மிருகம் வந்து வெளியுலகப்போ தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதாம் ஆண்டு வழி தெரிய வருது ஆயிரத்தி எழுநூற்றி எழுவதாம் ஆண்டு வந்து ஜேம்ஸ் கூக் என்ற ஐரோப்பர் வந்து ஆஸ்திரேலியாவுல குயின்ஸ்லேண்ட் என்ற ஒரு பிரதேசத்துல வந்து அவர் வந்து ஒரு விசித்திரமான மிருகத்தை பார்க்கிறாரு அந்த மிருகம் வந்து ரெண்டு காலில வந்து தாவி தாவி போகுது அதை பார்த்துட்டு அவர் ஆச்சரியப்படுறாரு இது விசித்திரமான மிருகமா இருக்குன்னு அவர் ஆச்சரியப்பட்டு அங்க வந்து ஆஸ்திரேலியா ஆதிகுடியில் இருந்திருக்கிறாங்க அப்ப அவங்கள்ட்ட வந்து அவர் வந்து கேட்கிறார் இது என்ன மிருகம் ஹே வாட்ஸ் திஸ் என்று இங்கிலீஷில் கேட்குற இப்போ இங்கிலீஷில் அவர் கேட்க வந்து ஆஸ்திரேலியா ஆதி குடிகளுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியுமோ அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது அப்போ அவங்க வந்து ஹிந்து தெரியாது போடாண்ட மாதிரி அவங்க வந்து ஆஸ்திரேலியா ஆதி குடிகள மொழியில் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க கங்குருன்னு சொல்கிறாங்க அந்த அவங்களோட மொழி என்ன மொழின்னு என்று பார்த்தீங்கன்னா குகு ஜிமிதீர்ன்றது தான் அவங்களோட மொழி அந்த மொழியில் கங்குரு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீ கதைக்கிற எனக்கு விலங்கு இல்லை அதுதான் அர்த்தம் அப்போ அவங்கள் அப்படி கங்குருன்னு சொன்னால் போல இவர் யோசிச்சார் ஆ அந்த கங்குருன்றதான் இந்த மிருகத்தின் பேர் சொ அவர் நினைச்சு இவர் எல்லாருக்கும் சொல்கிறார் அந்த மிருகத்துக்கு பேர் வந்து கங்குரு கங்குரு கங்குருன்னு சொல்கிறார் அப்படித்தான் முத முதலாக வந்து இந்த கங்காருகின்ற மிருகத்த பெயர் வந்து உருவானது அப்ப இந்த ஐரோப்பியர்கள் வந்து இந்த நாங்கள் எப்படியா உண்டு ஐரோப்பாவில் ஹார்டோனும்ன்ற காண்டி ஜோன் கோர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதாம் ஆண்டு ஒரு கங்காரோ சுடுறார் சுட்டுட்டு அவர் கொண்டே வந்து ஐரோப்பியாவில் ஹாட்றார் காட்டி இந்த மிருகத்தை பார்த்தீங்களா அப்படி விசித்திரமாக இருக்குது ரெண்டு கால்தான் பெரிய காலாக இருக்குது அது வந்து தாவி தாவி போகுது இந்த மிருகத்துக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து பரப்பிடுறாங்க அந்த பேரே பரப்பிடுறாங்க ஆனால் இவங்களுக்கு தெரியாது ஆதி குடிகள் வந்து விளக்கம் இல்லாமல் அது வந்து தெரியாதுன்னு சொல்கிறது தான் அது வந்து பேராக உருவாகுமென்ட்டு அவங்களுக்கு தெரியாது அந்த கங்குருன்றதே பேரை வந்து அவங்க வந்து பரப்பிடுறாங்க அதுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதாம் ஆண்டு வந்து கிங் பிலிப்புன்றவர் வந்து வேற ஒரு ஆதிக்குடீன்கிட்ட வந்து போய் கேட்குறாரு இந்த மிருகத்துக்கு என்ன பேருண்டு அப்போ முதலிருந்த ஆதிக்குடீனம் வந்து வேறே ஒரு மொழி பேசினவ இப்போ கேட்ட ஆதிக்குடீனம் வந்து வேறே ஒரு மொழி பேசுகிறவ ஆதிக்குடிகளிலே வந்து நூற்றுக்கு மேலான மொழிகளை வந்து அவங்க வந்து பேசியிருக்கிறாங்க அதால் வந்து இப்ப கேட்டோன்னே இந்த ஆதி குடிகள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களை கொஞ்சம் விளங்கிட்டு அப்போ அந்த மிருகத்தின் பேர் தான் இவர் கேட்கிறாரு ரெண்டு இவங்களுக்கு விளங்கினா போல இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த மிருகத்துக்கு பேர் மீனுவான்னு சொல்றாங்க மீனுவான்டா அவங்களோட மொழியில் என்ன அர்த்தம்டா சாப்பிடக்கூடிய மிருகம்ன்ற அர்த்தம் அப்ப இந்த மிருகத்துக்கு இப்ப பேர் வந்து மீனுவா இதே நடா விசித்திரமா இருக்கு ஒரு பேர் சொல்றான் ஒரு பேரை சொல்றான்னு அவங்க வந்து குழம்புறாங்க ஆனா அவங்களுக்கு அதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த ஆதி குடிகளை வந்து விசித்திரமான மொழிகள் எல்லாம் நிறைய பேசுறாங்கன்ட்டு அதால வந்து இந்த ஆதி குடிகள் வந்து கங்காருவை வந்து மீனுவான்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வேற ஆதி குடிகள் வந்து வேற வேறு பேர்களில் சொல்கிறாங்க அதில் ஒரு பேர் தான் கங்கரி புர்கான்றது கங்கரி புர்கான்றது வந்து நிறைய குட்டிகளை போடக்கூடிய தாய் ஏனண்டா அந்த கங்காறு வந்து தன்னை வயிற்றில் இருக்கிற பையில் வந்து குட்டிகளை வச்சுருக்கிறனால ஆதி குடிகள் வந்து கங்காரி புர்கான்ற பேராயம் வச்சு இந்த கங்காரை வந்து கூப்பிட்டு கொண்டு இருந்திருக்கிறாங்க இப்படித்தான் கங்காறு வந்து உலகத்துக்கு வந்து தெரிய வந்தது அது என்ற பேரும் வந்து இப்படி தான் உருவானது என்ன இருந்தாலும் அந்த முதல் முதல்ல சொன்ன கங்குரு என்ற பெயர் வந்து அவங்களை எல்லாருக்குமே பிடிச்சி கொண்டது அது வந்து காலப்போக்கில் வந்து மெருவி கங்குருன்றது வந்து இங்கிலீஷில் அவங்க ஸ்டைலாக வந்து கெங்கருன்னு சொல்லுவாங்க அதாக வந்து மாறினது நாங்கள் தமிழில் வந்து கங்காருன்னு சொல்லுவோம் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கங்காறுவை வந்து நாங்கள் வந்து நாலு வகைப்படுத்தலாம் அதுல வந்து முதலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் கெங்காரோஸ்ன்னு சொல்லுவாங்க சிவப்பு கங்காறுகள் சிவப்பு கங்காறுகள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிட்னி இருக்கிற மாநிலமான நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின்ட மேற்கு பகுதிகளில் வந்து சிவப்பு கங்காறுகள் இருக்குது ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இனம் வந்து ஈஸ்டர்ன் கிரே கங்காரூஸ் சொல்லுவாங்க இதுகள் வந்து சாம்பல் நிறமான கங்காறுகள் இது எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியான கிழக்கு பகுதியில் இருப்பாங்க மேலே வந்து குயின்ஸ்லாண்ட் மாநிலம் இருக்குது குயின்ஸ்லாண்ட் மாநிலத்திலேருந்து கீழே அஸ்மானியான் தீவு தீவி இருக்குது அந்த இடம் மட்டும் இவங்க வந்து இந்த சாம்பல் கலரான கங்கார்கள் வந்து ஈஸ்டர்ன் கிரே கேங்காரூஸ் வந்து இருப்பாங்க அதே மாதிரி வெஸ்டர்ன் கிரே கேங்காரூஸ் வந்து எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா மேற்கு ஆஸ்திரேலியாண்ட கீழ்ப்பகுதியில் தெற்கு பகுதிகளில் வந்து வெஸ்டர்ன் கிரே கங்காரூஸ் வந்து இருப்பாங்க அதே மாதிரி அன்டிலோபைன் கேங்காரோஸ்ன்றது வந்து நாலாவது வகை அவை எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வடக்கு ஆஸ்திரேலியாவில் இருப்பாங்க அதாவது வந்து நான் இருக்கிற இடம் நான் இருக்கிற இடத்துல பார்க்குற கங்காறுகள்ல வந்து பொதுவான கங்காறுகள் எல்லாம் அன்டிலோபைன் தான் நான் இருக்கிற இடத்துல நான் பொதுவாக பார்க்குற கங்காறுகள் இதுதான் கங்காருண்ட நாலு வகை நாங்கள் இப்ப கங்காருண்ட வகையை பார்த்துட்டோம் இந்த கங்காருண்ட வாழ்க்கையை பாத்தீங்கன்னா கங்காறுகள் வந்து சாதாரணமாக வந்து பதினைஞ்சுலேருந்து இருபது வருஷம் மட்டும் வாழக்கூடியது கங்காறு தான் உலகத்திலேயே இருக்கிற மிருகங்களில் தாவி தாவி போகக்கூடிய மிருகங்களில் மிகப்பெரிய மிருகம் வந்து கங்காறு தான் அது சாதாரணமாக தாவி தாவி போய்க வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் என்ற வேகத்தில் வந்து அது போகக்கூடியது அதுவே வந்து அவசரமாக வந்து வேகமாக அந்த கங்காரு தாவி தாவி போவோம்ண்டா எழுபதுலேருந்து எண்பது கிலோமீட்டர் பர் அவர் வேகத்தில் வந்து அது போகும் அது வந்து சாதாரணமான வேகம் இல்லை எழுபதுலேருந்து எண்பதுன்றது வந்து ஒரு பெரிய வேகம் அந்த வேகத்தில் வந்து அந்த கங்காறு வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த கங்காறு வந்து எவ்வளோ உயரம் வளரக்கூடியன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கங்காறுகள் தான் வந்து பெரிய கங்காறுகள் அந்த கங்காறுகள் வந்து ஆறடி உயரம் மட்டும் வளரக்கூடியது அதே மாதிரி அதுவே இந்த அதிகபட்ச நிறம் வந்து தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து நூறு கிலோகிராம் மட்டும் இருக்கக்கூடியது கங்காருக்கு வந்து சாதாரணமாக வந்து நாலு கால் இருக்குது இது தாவி தாவி பாஞ்சு போயக வந்து பின்னங்கால் ரெண்டு காலையும் தான் பாயிக்கும் முன்னங்கால் ரெண்டையும் வந்து அதை தூக்கி வந்து கை மாதிரி தான் வச்சிருக்கும் அதோட வந்து இந்த கங்காரண்ட வாழை பார்த்திங்கண்டா இந்த கங்கார் வந்து தாவி தாவி பாயக வந்து சில வேளைகளில் வந்து அந்த கங்கார் வந்து வாழையம் வந்து கால் மாதிரி பயன்படுத்தும் அதாவது வந்து நிலத்தில் இருந்து அழுத்தி ஒரு அழுத்தத்தை உருவாக்கி வந்து அந்த கங்காரு வந்து பாயிரதுக்கு வந்து அந்த வாலையும் பயன்படுத்தும்னு சொல்றாங்க அந்த வாலும் வந்து ஒரு கால் மாதிரி பயன்படுத்தப்படும் அந்த வாலும் அந்த கங்காருந்த வாலும் வந்து மிகவும் பலமுடைய ஒரு பகுதி என்றுதான் சொல்றாங்க இந்த கங்காறுகள் வந்து சாதாரணமா வந்து என்னென்னு சாப்பிடுமோன்னு பாத்தீங்கன்னா இலையலையும் தலை இலையும் சாப்பிடும் அதோட வந்து நிலத்தில் படர்ந்துருக்கிற புல்லுகளையும் வந்து அது வந்து மேயும் எப்பவுமே கங்கார்கள் வந்து மேயகை வந்து கூட்டமாக தான் மேவீனம் கூட்டமாக தான் போய் சாப்பிடுவீனம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் எப்போவுமே வந்து கூட்டமாக இருப்பாங்க மற்றது வந்து இந்த கங்காறுகளுக்கு வந்து இயற்கையாக வந்து வேர்வைச் சுரப்பிகள் இல்லை அதால் வந்து இவை வந்து தங்களோட உடலை வந்து எப்படி சுத்தப்படுத்துவாங்கன்னா தங்களோட நாக்காளியை வந்து நக்கித்தான் இவங்க வந்து தங்களோட உடலை வந்து சுத்தப்படுத்துவாங்க கங்காருவை பற்றி ஒரு விசித்திரமான விஷயம் பார்த்தீங்கன்னா கங்காரு வந்து மனுஷனோட வந்து உரையாடக்கூடியது மனுஷன் கதைக்கிறது சொல்றது எல்லாம் இந்த கங்காருக்கு வந்து விளங்கும் அதுவும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடியது அதோட வந்து ரெண்டு கங்காறுகள் வந்து சந்திக்குதுனா அந்த ரெண்டு கங்காறுகளும் வந்து மனுஷனை மாதிரி கைகுலுக்கும் அதே மாதிரி கட்டி பிடிக்கும் ஒன்று ஒன்று மோந்து பார்க்கும் அப்போ இதுகளையெல்லாம் செய்யக்கூடியதான் கங்காறு இது எல்லாத்தையும் வச்சு தான் அவங்க வந்து ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கங்காருக்கு வந்து சில மனித இயல்புகள் இருக்குன்னு சொல்றாங்க இந்த கங்காறுகள இனப்பெருக்கத்தை பத்தி பார்த்தோம்னா கங்காறுகள் வந்து காலநிலையை பார்த்து தான் தங்கடைய இனத்தை வந்து பெருக்கும் ஆண் கங்காருக்கு வந்து வறண்ட காலநிலை பகுதியில் வந்து ஆண் கங்காருக்கு விந்து உருவாகாது போதியளவு மழை வீழ்ச்சி இருந்தால் தான் ஆண் கங்காருக்கு வந்து விந்து உருவாகும் அதே மாதிரி தான் பெண் கங்காரும் வந்து போதியளவு மலை வீழ்ச்சி இருந்தால் தான் அது வந்து குட்டியினம் இந்த கங்காறுகள் வந்து ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு பெண் கங்காறு வந்து கருவுற்ற பிறகு பெண் கங்காறு வந்து முப்பத்தொண்டுலேருந்து முப்பத்தாறு நாளுக்கில் வந்து குட்டி போட்டுரும் ஏன் அவ்வளோ குறுகிய நாட்களில் வந்து அது குட்டி போடுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கங்காறு வந்து அப்படி குட்டி போட்டாலும் அது வந்து இன்னும் ஒரு மேலதிகமாக ஒரு ஒன்பது மாதத்துக்கு சாதாரணமாக வந்து சிவப்பு ரெண்டா எட்டு மாதம் சாம்பல் கலர் ரெண்டா பதினோரு மாதம் ரெண்டுக்கும் ஒரு சராசரியாக பார்த்தோம்னா சாதாரணமாக ஒரு ஒன்பது மாச காலத்துக்கு வந்து அந்த குட்டி வந்து அம்மாண்ட வயிற்று பைக்குள்ளேயே தான் இருக்கும் அது அதுலேருந்து சிலவர்களை வந்து வெளியில் போயிட்டு வந்து திருப்பி அந்த குட் பை குட்டி வந்து பைக்கில் வந்து அந்த பைக்குள்ளேயே இருந்து பால் குடித்து வளர்ந்து கொள்ளும் ஒம்பது மாத காலத்து பிறகு தான் வந்து அந்த குட்டியை வந்து தாய் கங்காறு வந்து வெளியில் விடும் இப்படியான குட்டிகளை வந்து என்ன பேரில் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜொயின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கங்காருன்ற வயிற்று பையை வந்து பவுச்சுன்னு சொல்லுவாங்க இந்த கங்காரு குட்டி போடுற விஷயத்துல வந்து ரெண்டு விசித்திரமான விஷயங்கள் இருக்குது என்ன விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா முதலாவது வந்து இந்த கங்காரு வந்து தன்னை வயிற்றுல வந்து ஒரு குட்டியை வச்சிருக்குதண்டா அந்த நேரம் வந்து அது வந்து கருவுற்றுதண்டா அந்த ரெண்டாவது கருவிண்ட வளர்ச்சியை வந்து இந்த கங்காறு வந்து கட்டுப்படுத்தக்கூடியதான் தன்னை முதலாவது குட்டியை வந்து பைய விட்டு வெளியில அனுப்பிட்டு தான் ரெண்டாவது குட்டி போடணும்ன்றது முடிவெடுத்து வேண்டாம் அதுக்கேற்ற மாதிரி இந்த ரெண்டாவது கருவிண்ட வளர்ச்சியை வந்து இந்த கங்காரை வந்து கட்டுப்படுத்துதான் அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கண்டா ஒரு கங்காறு வந்து தன் வயிற்று பைக்குள்ள வந்து வேறு வேறு வயசுள்ள ரெண்டு குட்டிகளை வளர்க்குண்டா அந்த ரெண்டு குட்டிகளுக்கும் வேறு வேறு விதமான பால் சுரக்கக்கூடிய தான் இந்த கங்காறு பார்த்திங்களாண்ணா இந்த கடவுள படைப்பில் வந்து எவ்வளோ விசித்திரமான விஷயங்கள் இருக்குது என்ன இந்த கங்காருண்ட இனப்பெருக்க கதையை முடிச்சு கொண்டு கங்காருண்ட பலத்தை பற்றி பாப்பமிப்பினாங்க கங்கார் வந்து எவ்வளவு பலமான மிருகம்னு பார்த்தீங்கன்னா கங்கார் வந்து உண்மையிலேயே வந்து மிகவும் பலமுள்ள மிருகம் அதுவும் வந்து கங்காருண்ட பின்னங்கால் ரெண்டும் வந்து சரியான பலம் உள்ளது கங்கார் வந்து போக்சிங் எல்லாம் செய்யக்கூடியது மற்றது வந்து கங்கார் வந்து தன் முன்னம் ரெண்டு காலாலயம் வந்து இப்படி கையால் வந்து லொக்கெல்லாம் போடக்கூடியது அதின்ற வீடியோ எல்லாம் இருக்குது நான் உங்களை காட்டுறேன் இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு காட்டு பகுதியில் வந்து ஒரு மென்ஷன் வந்து வேர்டைக்கு வந்து தன்னை நாயோடு போகிறார் அந்த நாயை வந்து கங்காறு வந்து லொக் போட்டு பிடிச்சிடுது அந்த இந்த கழுத்து பகுதியில் வந்து கங்காறு வந்து தன் முன் ரெண்டு காலாலயம் வந்து லொக் போட்டு பிடிச்சிது அங்கே என்ன நடந்ததுன்றதை பாருங்க இந்த கங்காரை பார்த்தீங்களா அந்த மனுஷன் வந்தோன்ன வந்து அந்த நாயை விட்டுட்டு இந்த மாதிரி எழும்பி மனுஷனோட வந்து போக்சிங்க்கு போகுதுண்டு உண்மையிலேயே வந்து கங்காரு வந்து போக்சிங் செய்யக்கூடியது கங்காருக்கும் மனுஷனுக்கும் வந்து உண்மையாகவே ஒரு பொக்ஸிங் போட்டி நடந்தது கங்காரை அடித்த அடியலில் வந்து அந்த மனுஷன் வந்து உண்மையிலேயே கதை கலங்கி போயிட்டான் இதால தான் வந்து இந்த கங்காரை வந்து உண்மையிலேயே வந்து மிகவும் பலமுள்ள மிருகம்னு சொல்கிறாங்க என்னதாக இருந்தாலும் இந்த கங்காருவை வந்து ஆஸ்திரேலியாவிலையும் சரி உலக நாடுகள்லையும் சரி இருக்கிற பல மக்கள் வந்து ஒரு அமைதியான மிருகமாயும் ஒரு அழகான மிருகமாயும் தான் பார்த்து கொண்டு வராங்க ஆஸ்திரேலியாவில் வந்து இந்த கங்காரு வந்து மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு மிருகமாக கருதப்படுது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டே வந்து இந்த கங்காருன்ற உருவத்தை வந்து நிறைய பொருட்கள கவறுகள்லையும் நிறைய சேவைகள்லேயும் வந்து ஆஸ்திரேலியா வந்து பயன்படுத்த வழி ஆஸ்திரேலியாவில் வந்து எங்கேயாவது வந்து கலர் முக்கோணத்தில் வந்து ஒரு கலர் கங்காருவை பார்த்தீங்கன்னா அந்த சேவை எண்டானு சரி அந்த பொருள் என்ன சரி ஆஸ்திரேலியாக்கே உருத்தானது ஆஸ்திரேலியாவிலேயே வந்து உருவாகினதால தான் வந்து அந்த அடையாளம் வந்து அவங்க போட்டிருக்கிறாங்க அப்படி வந்து ஆஸ்திரேலியா வந்து கங்காருக்கு வந்து மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வந்திருக்குது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்து ஆஸ்திரேலிய அரசாங்கம் வந்து கங்காருன்ற முக்கியத்துவத்தை உணர்ந்து ஆஸ்திரேலியாண்ட தேசிய மிருகமா வந்து கங்காருவை வந்து அறிமுகம் செய்யுது தற்காலத்தில் வந்து கங்காரு வந்து அழிக்கப்படுறதுக்கு என்ன காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா மூன்று காரணங்கள் இருக்குது முதலாவது வந்து ஆஸ்திரேலியன் புஷ் ஃபயர் ஆஸ்திரேலியன் புஷ் ஃபயர்ல வந்து நிறைய கங்காறுகள் வந்து இல்லாமல் போயிட்டு செத்துட்டுது அது எங்கள் எல்லாருக்குமே நிறைய தெரியும் அடுத்த வந்து ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கங்கார் வந்து இறைச்சிக்காக வேட்டி ஆடுறாங்க கங்கார் இறைச்சியை வந்து சாப்பிட்றாங்க அதுக்காக வந்து கங்கார் வேட்டை ஆடப்படுது மூன்றாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கங்காறுகள் வந்து குறுக்க மறுக்க பாஞ்சி ஒன்று தெரியும் அதால் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அதிவேக நெடுஞ்சாலைகளில் வந்து பத்து மிருகங்கள் அடிபடுதுன்னா அந்த பத்து மிருகங்களில் வந்து ஒன்பது மிருகங்கள் வந்து கங்காருவாக தான் இருக்குது அதாலேயும் வந்து கங்காருகள் வந்து இல்லாமல் போகுது இதான் கங்காருண்ட வரலாறு மக்களே இந்த எனக்கு தெரிஞ்ச கங்காருண்ட வரலாற்றையும் மற்ற எனக்கு தெரிஞ்ச கங்காரு பற்றிய விசித்திரமான விஷயங்களையும் வந்து உங்களோட பயிர்றதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி